ஹரஹர மகாதேவா, ஓம் நமோ நமசிவாயா. 93 தேவர்கள், 446 இஷ்மரன், கோடான கோடி ஆத்மாக்கள், 18 சித்திரங்களும் வாழ்ந்தது புண்ணிய பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் சிறப்பாக இருப்பதற்கு நல்ல தன்மையை கொடுத்திருக்கார். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன வேண்டிய அத்தனையும் வாழக்கூடிய தன்மை படைத்துள்ளார்கள். ஆனால் இன்று காலப்போக்கில் அனைவரும் மறந்து கொண்டு சில தீய சக்திகளில் பின்வழி சென்று சிவனுடைய தன்மானத்தை இழக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் முழுமையாக சித்தன் வழியில் செல்பவருக்கு என்றும் அழிவில்லை. மாந்திரிகம் என்பது அழிவை தேடி வந்தும் ஆகையால் பத்தகுடி அனைவருக்கும் நல்ல வழி செய்து நல்லதை நினைத்தால் அனைவருக்கும் சுபிச்சம் கிடைக்கும், உலகத்தில் நல்லா வாழலாம். ஆசை என்பது இறைவன் கொடுத்தது, அளவோடு வைத்து கொள்ளுங்கள், சுபித்தது தேடி வரும். அதே ஆசை அளவுக்கு மீறினால் அனைத்தையும் அழிக்கும் தன்மை வந்துவிடும். ஆகையால் ஆசையோடு அளவோடு இருந்தால் உலகத்தில் அனைவரும் நல்லபடியாக பழைக்கலாம். அதேமாதிரி இந்த பிரபஞ்சத்தில் மதம் பற்று நிறைய பேசுகிறார்கள், அதெல்லாம் தேவையற்றது. மதம் அவரவர்கள் பிடித்த மதங்களை அவங்கள் மனம் என்ன படுகிறதோ அதை செய்தாலே இறைவன், எந்த இறைவன், இயேசுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம பூலோகத்தில் பிறக்கும்போது அனைவரும் சிவன் தான் அந்த ஒரு அவதாரத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். மித்த யாரும் இல்லை. இயேசா இருந்தாலும் சரி, அல்லாஹ் இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, எதிர்ந்து எந்த மதத்தம் சீக்கியிலிருந்து அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒரு தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் மதத்தை சொல்லி புலப்பு நடத்துபவர்கள் நடத்தட்டும், நீங்கள் மதத்தை சொல்லி மனதில் கசப்புணர்வை தோன்ற வேண்டாம். அனைவரும் ஒரு தலைப்பிலேயே போல நம்ம வாழ்ந்தால் அனைவரும் அல்லா மதம் ஒன்று தான். இந்த மதத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீர்கள். அல்லா பிறப்பதும் அனைவரும் இந்த உலகத்தில் நான் மதம் நிறைய கொடுத்திருக்கேன் பேட்டியில். அதே போல் இன்று மதங்களை வைத்து சில பேர்கள் தொழில் செய்கிறார்கள். அந்த மதம் என்றுமே நிலத்திற்கு மதம் ஒன்று இல்லை என்ற சிவனும் சக்தியும் இரண்டு மதம் தான் இருக்கிறது. மித்த மதம் அல்ல. இந்த இதை உலகத்தில் புரிந்து கொண்டால் சிறப்பு. இதை விட்டுவிட்டு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை விட்டுவிட்டு பிறவர் தொழிலுக்கு ஏவர் தன் பொழைக்கப்படுவதற்காக ஜாதி பேரால் பல அரசியல்வாதிகள் நடத்துகிறார்கள். அவர்கள் நடத்தி கொண்டு அவர் சுக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிறு சித்தனுடைய அந்த பெரிய பல்லவற்றிலிருந்து வரும் சித்தன் சொல்வது நான் யாரையும் மனதை புண்படுத்துறதுக்காக நான் சொல்லவில்லை. ஆகையால் தயவுசெய்து மதப்போதையில் வந்து நட்பு என்ற இது ஆன்மீகம் என்றதை பிரிக்காதீர்கள். நீங்கள் உன் மனதில் பட்டதை நீங்கள் செய்யுங்கள், அடுத்தவர்கள் திருப்படுத்தாதீர்கள். இதே பாவச்செயல் நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் பின்காலத்தில் விளைவுகள் பாவத்தை தேடி போவீர்கள். இது நான் சொன்னதல்ல, முன்னோர்கள் சித்தர்கள் பெரியவங்க 50 ஆட்சியில் இருந்த மன்னர்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. வீரதவனன் மாண்டியன் மன்னர்ந்து கரிகால சோழன் வரைக்கும் சொல்லப்பட்டது. அத்தனையும் நீதி தவறாம ஆட்சி ஆண்டதினால்தான் இந்த பிரபஞ்சத்தில் அவர் புகழ் இன்று வரைக்கும் நினைத்திருக்கிறது. சோழன் பாண்டியன் மன்னர்கள் ஆட்சி ஆண்டார்கள், அவர்களால் நீதி தவறாக இருந்தார்கள். அதுபோல் இப்பயும் ஆட்சி கட்டில் இருப்பவர்கள் ஜாதியை வைத்து யாரும் தொழில் செய்ய வேண்டாம். நேர்மையான முறையில் அவர்கள் போகும் பாதையை விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டாலே இந்த பிரபஞ்சம் மிக சிறப்பாக அமையும். ஆகையால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு வழியும் பின்பற்றி வந்தாலே சிறப்பானது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா. அரகர மகாதேவையா, சிவன் அப்பன் அல்லவாம், இத்தாயும் அல்லவாம், இருவரும் பிறந்ததனால் பிறந்ததோ நீ அல்லவா, உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் தெய்வ குழந்தைகள் அல்லவா, சிவனை தேடி வருபவர்கள் எல்லாமே முத்தி அடைவதற்கு நாடி வருபவர்களெல்லாம் தெய்வ குழந்தைகளே. இது நான் நமச்சிவாய் என்ற வார்த்தையும் சிவனுடைய வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்து திருநாக்கரசு பாடிய திருவாசகம் பாடசாலைகள் அனைத்துமே அவர்கள் செய்தாது. அதை இன்று நான் சொல்லி கொண்டு பாடலாக பாட சொன்னார்கள். எனக்கு பாடலாக வரவில்லாத காரணத்தினால் சிவனுக்காக வேண்டி இந்த சின்ன ஒரு விண்ணப்பம். சிவனை நாடி செல்பவர்களுக்கு சுபிச்சம் கிடைக்கும், சிவனை நாடி செல்லாதவர்களுக்கு சுபிச்சம் கிடைக்காது. இதுதான் உண்மை. சிவனை நாடி செல்லுங்கள், அனைவருக்கும் சுபிச்சம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். சிவகருப்பையா, பெரிய பிள்ளைப்பட்டி, நம்மளுக்கு நம்பர் ஃபோன் நம்பரு அதுவும் சொல்கிறேன் நம்மளுக்கு. அப்படியே சொல்லுங்கள். 74 18 76 76 50 60